அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து புகழேந்தி தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஒ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது அதிமுக பிளவுபட்டதற்கு பிறகு அமமுகவில் இருந்து பெங்களூரு புகழேந்தி மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அவருக்கு அதிமுக செய்தித் தொடர்பாளராகவும் தலைமை கழக பேச்சாளராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனை எதிர்த்து சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செயல்படும் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் புகழேந்தி மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்ட தன்னை திடீரென நீக்கி தமது புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார் மேலும் இருவர் மீதும் அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் புகழேந்தி வலியுறுத்தியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகிய இருவரும் வரும் இருபத்தி நான்காம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சமன் அனுப்பி உத்தரவிட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி அசிங்கமாக பேசினார் என்பதை நான் முன்வைத்தேன் அவருக்கு எனக்கு பங்கு பிரி தகராறு இல்லை அதுபோல பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தது தப்பு என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொன்னார் ஜெயக்குமார் கூட முன்னாள் அமைச்சர் கருத்தை சொன்னார் யாரும் பழிவாங்கப்படவில்லை திட்டமிட்டு என்னை பழிவாங்கியிருக்கிறார்கள் அதற்கு காரணத்தை கேட்டுதான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்னுடைய மானம் மரியாதை போவதற்கு காரணமாக இந்த இருவர் இருந்தார்கள் விசாரணை செய்யவில்லை எதுவும் செய்யாமல் கேட்டார்கள் என்பதையே முன்வைத்து சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்து அந்த வழக்கு மன்றத்தில் நீதிபதியிடமும் வழக்கு மன்றத்திலும் வேண்டினேன் இவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இருபத்தி நாலாம் தேதி இவர்களும் இருவரும் கோர்ட்டிலே வந்து ஆஜராக வேண்டும் என்று சம்மனை அனுப்ப வேண்டும் என்று கரம் கோர்ட்டார் அவர்கள் நீ இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க